ஐந்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று கவிதை பட்டிமன்றம் உரைநடை நாம் இன்று பார்க்க போகிறோம். பட்டிமன்றத்தின் தலைப்பு பார்த்திங்கன்னா அறிவா பண்பா அப்படிங்கிறத பட்டிமன்றத்தின் தலைப்பு. நம்ம தொலைக்காட்சிகளில் நிறைய பட்டிமன்றங்களை பார்த்துருக்குறோம். பட்டிமன்றம் அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருபவர் நடுவர், அதோடு இரண்டு அணிகள் இருக்கும். அந்த தலைப்பிற்கு ஏற்றாற்போல் பேசுவதற்கு இன்றைய பட்டிமன்றம் பார்த்திங்கன்னா கவிதை பட்டிமன்றம். முதலில் பார்ப்பது நம்ம கவிதை பட்டிமன்றத்திற்கான அறிமுகம். அதாவது பேசுதல் என்பது அடிப்படை திறன் எனில் பேச்சாற்றல் என்பது உயர்நிலை திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை திறன்கள் நான்கு உங்களுக்கு தெரியும் தானே, கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். இந்த நான்கும் தான் அடிப்படை திறன்கள். இதில் பேசுதல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை திறன், அதில் பேச்சாற்றல் அப்படிங்கிறது அதிலேயே உயர்நிலை திறன். அதாவது பேசுதலினுடைய வளர் நிலையைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேச்சாற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அத்தகைய பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் பாடங்களில் ஒன்று தான் இந்த கவிதை பட்டிமன்றம். பல நிறைந்த அவையினிலே தாம் இயற்றிய கவிதையை வெளியிட்ட போது பாரதியாருக்கு 11 வயது தான். அதனால் கவி பாடும் திறமையை இளமையிலேயே வளர்த்து கொள்வது சாலச் சிறந்தது. அதாவது பாரதியார் வந்து கவிதை இயற்றும்போது அவருடைய வயது 11 தான். அதனால் நீங்களும் இளமையிலேயே உங்களுடைய கவிதை திறனையும் பேச்சாற்றல் திறனையும் வளர்த்து கொள்வது சாலச் சிறந்தது, மிகவும் சிறந்தது. இலக்கியத்தினுடைய ஒரு வடிவம்தான் கவிதை. இந்த பாடம் பார்த்திங்கன்னா கவிதையின் அடியில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு புதுமையின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடத்தில் கவிதைக்குரிய சொல்லாடல், அதோடு உவமை சிறப்பு, மோனை, எதுகை போன்ற நயங்கள் மேலும் பாடப்பகுதியை சிறப்புடையதாக்குகின்றன. மாணவர்களாகிய நீங்கள் இப்பாடத்தினை குரல் ஏற்ற இறக்கத்தோடும் தங்கு தடையின்றியும் வாய்விட்டு படிக்கும்போதுதான் இக்கவிதை பட்டிமன்ற பேச்சு ஆற்றல் வாய்ந்த பேச்சுக்கலையாக மிளிரும். சரியா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா நல்ல வாய்விட்டு படியுங்கள். நீங்கள் பட்டிமன்றத்தில் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா, அது போல் நல்ல சத்தமாக அதாவது குரல் ஏற்ற இறக்கத்தோடு படியுங்கள். அப்போ உண்மையாலுமே ஒரு பட்டிமன்றம் போன்று மிகவும் அருமையாக இந்த நிகழ்வு அமையும். இப்பட்டிமன்றம் நடைபெறும் இடம் பார்த்திங்கன்னா பள்ளி வளாகம். காலம் வந்து 3 மணிக்கு. உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா நடுவராக சிறப்பு விருந்தினர், அதோடு 5ஆம் வகுப்பு மாணவர்கள். யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்கள்? இன்சுவை, அருளப்பன், மதியொளி, சலீமா. பட்டிமன்றம் என்றாலே முதலில் பேசுபவர் நடுவர். அறிவா பண்பா. செந்தமிழே நருந்தேனே, செகம் போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். நம்முடைய தமிழ் செம்மொழி, அதோடு இனிமையான மொழி, செகம் போற்றும் அப்படின்னா உலகமே போற்றக்கூடிய மொழி. முத்தமிழ் சொல்லெடுத்து அப்படின்னா முத்தமிழ் உங்களுக்கு தெரியும் தானே, இயல், இசை, நாடகம், இதுதான் முத்தமிழ். இந்த முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன் அப்படின்னு அவரும் கவிதை நடையில் ஆரம்பிக்கிறார். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என பாட வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவமிக்க இன்சுவை, சொல்லழகி சலீமா, அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொளி. முதல் கவிதை முத்தாய்ப்பாட இனிதே அழைக்கின்றே இன்சுவையை அப்படின்னு நடுவர் முதலில் யாரை கவிப்பாட அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுவையை. இன்சுவை புவி காக்கும் தமிழ்தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாலே அறிவாலே. அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாலே. அறிவு மிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகின்றேன்.
இன்சுவை வந்து முதல்ல அவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் கூறி ஆரம்பிக்கிறார். அதாவது மரத்திற்கு ஆணிவேர் எவ்வளவு முக்கியமோ அது போன்று மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு எது முக்கியம் அப்படின்னா அறிவு முக்கியம். அக்னி ஏவுகணையை ஏவிய அப்துல் கலாம் அசத்தியது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவால் தான் அவர் உயர்ந்தவர் ஆனார். அதே போல் அறிவின் துணை கொண்டே தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். அப்போ உலகம் போற்றும் மனிதராக இருக்கணும் நம்ம அப்படின்னா நம்ம எதில் சிறந்து விளங்க வேண்டும், அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் என்று இன்சுவை கூறி முடிக்கிறாள். நடுவர் என்ன கூறுகிறார், இன்சுவையின் கவிதை அறிவாயுதம், அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொளி கவிப்பாட வருகின்றார். மதியொளியின் கவிதை வரிகளை கேட்போம். அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்துவிட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர்தாம் பலருண்டு நம்மிடையே. புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே, நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. பண்புதான் அனைத்திற்குமே வெற்றிப்படி. அந்த பண்புன்னு இருந்துட்டாவே நம்மளுடைய பேச்சில் என்ன இருக்கும்னா இனிமை இருக்கும். பண்பில் சிறந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. உதாரணத்திற்கு யாரை குறிப்பிடுகிறார், புத்தர் வள்ளுவர் இவங்கள்லாம் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நற்பண்பைத்தான் போதித்தார்கள். நடுவர், மிளர்கின்ற தமிழ் கவிதை மதியொளியின் அரும் கவிதை, அறிவாற்றல் பயன் பேச அருளப்பன் வருகின்றார், செறிவாற்றல் கவிதையொன்றை செப்பிடவே வருகின்றார் என்று அடுத்து அருளப்பனை பேச அழைக்கின்றார். அருளப்பன், அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை, வெறும் பண்பை வைத்து கொண்டு பெரும் பந்தல் போடலாமோ, கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ, நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ, வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு, தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே என்று தனது கருத்தை ஆழமாக பதிவிடுகிறான் அருளப்பன். அதாவது அறிவு உள்ளவங்க தான் என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தையே ஆளுகிறார்கள். வெறும் பண்பு மட்டும் நமக்கு சாப்பாடு போட்டுருமா, நல்லவன் இருந்தால் நாடு முன்னேறுமா, வல்லவன் வகுத்ததல்லவா இந்த உலகு, அப்போ அறிவு இருந்தால் தானே நம்மளும் முன்னேற முடியும், நம் நாடும் முன்னேறும் என்று குறிப்பிடுகின்றான். நடுவர் அடுத்ததாக பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகி சலீமா என்று சலீமாவை அழைக்கிறார் பேசுவதற்கு. சலீமா, பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே, பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும், உண்மை சொன்னேன் யாவர்க்கும் அன்பின் மிகுதியால் அதியமான் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் அவ்வைக்கு, அத்தனையும் எளியோர்க்கு அன்னை திரசா பெற்று தந்தார், குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ. பண்பு இல்லாதவங்க கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதனால இந்த உலகோர்க்கு எந்த ஒரு பயனுமே இல்லை, பண்பு இருந்தால் தான் அது உயர்வை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான எடுத்துக்கிட்ட அந்த உயிர் காக்கக்கூடிய நெல்லிக்கனியை யாருக்கு கொடுத்தார், ஔவையாருக்கு கொடுத்தார். ஏன் அப்படின்னா அந்த தமிழ் மொழியை இன்னும் வந்து புகழின் உச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. அதே போன்று அன்னை தெரேசா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அத்தனை மக்களுக்கும் உதவி செய்தார் இல்லையா. அப்போ குணம் என்னும் நற்பண்பு தான் சிறந்தது அப்படின்னு சலீமா குறிப்பிடுகிறாள். இறுதியாக நடுவர் தனது தீர்ப்பை கூறுகிறார். எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தேதான் வருகின்றேன். கண்ணுக்கு இரு விழி, கல்வியின் நேர் விழி, அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உரு புகழ் பெறுவோமே. பொறி ஐந்தும் பண்பாக பார் முழுவதும் அறிவாக வளம் வருவோம் நாமே. உளம் நிறைந்த வாழ்த்தோடு நலம் இரண்டும் தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நடுவர் தீர்ப்பாக என்ன கூறுகிறார் என்றார், நால்வரும் வந்து நன்றாக கவிதை வாசித்தார்கள். எல்லோருடைய கவிதையும் மிகவும் அருமையாக இருந்தது.
எது சிறந்தது அறிவா பண்பா எனும்போது இரண்டுமே சிறந்தது தான் என்று தனது தீர்ப்பை கூறி முடிக்கின்றார்.